சம் பாருங்க அடுத்து வந்து 2.9 எக்ஸசைஸ் 2.9ல நம்ம 5th சம் பார்க்க போறோம் சோ அந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the sum of the square of the first n natural numbers வந்து 285 னு கொடுத்திருக்காங்க அதாவது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து எவ்வளவுனா 285 ஓகேங்களா சோ the first நம்ம எடுத்து எழுதி இருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்கனா ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் so till n square இப்படி போடுங்க அப்படினா இதற்கான ஆன்சர் வந்து 285 வரும்னு சொல்லிருக்காங்க அடுத்து என்னன்னா sum of their cube ஓகேங்களா அதோட கணங்களின் கூடுதல் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா so 2025 னு சொல்லிருக்காங்க ஓகே so cube அப்படிம்போது நாம எப்படி எழுதுவோம் 2 cube plus 3 cube so till n cube सो इतमी फैंड द वैल्यू ऑफ एन वैल्यू कटा ओके ओके नमक रेडा कुत्त वे नम सॉल्व पड़ी एनो वैल्यू नम्बर कैपिटो ओके फर्स्ट इक्वेशन सेकंड इक्वेशन एना सॉल्व पड़े वरल ओके फर्स्ट एपी एल अब इन फॉर्मला स्कोयर को फॉर्मला पापम सो पड़कु नम फर्स्ट क्यूब नम सॉल्व पड़ोकें क्यूबा कुत्तरना नम्बर सॉल्व पड़ना ऐसा अब स्कोयर ओके नम सॉल्व पड़ी सब्स्टिट्यूट पड़ मुड़ा है क्यूबा कर सॉल्व पड़ी अब नम स्कोयर सब्स्टिट्यूट पड़ा ओके ना फर्स्ट इतिक्रे ना पड़े अब फॉर्मला एन इंटू एन प्लस वन डिवाइडेड बाय टू द होल स्कोयर इतना ना वो क्यूबुकान फॉर्मला टू जीरो टू फाइव ओके इतना ना स्कोयर रूटे अब कैनसल पड़ा ओके अब वो अब 45 वो ओके 45 इंटू 45 2025 ओके इनवा एन इंटू एन इंटू एन प्लस वन बै टू ओके नाम अभी सालव पड़ो ओके वो एन इंटू एन प्लस वन टू वो सैड मल्टिप्ले पड़ा सो 45 इंटू टू पड़िटोना 90 वो ओके और ईक्वेशन फॉर्मेट नम्बर को इंटू एन प्लस वन इंटू रेड क्रॉस मल्टिप्ले पड़ी 45 इंटू टू वो 90 वो ओके ओके वो इो नम्बर सेकंड नम फर्स्ट और ईक्वेशन नम्बर पड़ोलिया वन स्कोयर प्लस टू स्कोयर सो अंदर अद्क फॉर्मला एन स्कोयर प्लस एन इंटू एन प्लस वन टू एन प्लस वन डिवाइडेड बाय सिक्स सो वो 285 ओके इतना नम फर्स्ट ईक्वेशन वो ओके पांग एन इंटू एन प्लस वन इन वैल्यू है 90 अंत 90 नम अब सब्स्टिट्यूट पड़ा सो 90 इंटू टू एन प्लस वन divided by 6 equal to 285 ओके ना सो ना அதனால தான் ஸ்டார்டிங்ல நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணேன் ஏனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்மனால ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது சோ இதுக்குனா நம்ம வந்து n into n plus 1 நம்ம கண்டுபிடிச்சிரலாம் சோ அதனால தான் அது பண்ணேன் ஓகே சோ நெக்ஸ்ட் இத வந்து அப்படியே கேன்சல் பண்ணி கொடுத்துறலாம் சோ கேன்சல் பண்ணோம்னா இது 6 டைம்ஸ் பண்ணிரலாம் 1 டேப் 6 டேபிள்லயே போகும் சோ இத பண்ணோம்னா 15 போகும் 15 into 6 வந்து 90 ओके सो नेक्स्ट एना पड़ना टू एन प्लस वन वो इंटू 285 वो 15 वो इं मल्टिप्ले सो सैड डिवेड करेक्टा ओके अब कैनसल पड़ेंगे 15 टेबल कैनसल पड़ना इत वन टाइम आगे 19 टाइम आगे इतना 2n प्लस 1 इक्वल टू 19 अब ओके नेक्स्ट इतना पड़ना अब 2n इक्वल टू 19 इत प्लस वन अच्छा माइनस वन आगे अब टू एन ईक्वल टू एना एटीन आगे अब एन ईक्वल टू 18 बै टू सो कैनसल पड़ोना 9 आो आंसर एन ईक्वल टू 9 ओके आंसर उन्होंने क्या स्कोयर क्यूबू रे नम्बर को रे फारे नम पड़पोना सालव पड़पर अवलोदा ओके सालव पड़ी एनो वैल्यू कैपिटो सो அடுத்த சம் பாருங்க எக்சர்சைஸ்ல 6th சம் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது ரேகா அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் வச்சிருக்காங்க என்னென்ன சைஸ்ல இருக்கு அப்படினா 10 11 12 அப்படினு 24 வரைக்கும் இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து 10 அப்புறமா கொஞ்சம் 11 அப்புறம் கொஞ்சம் 12 சோ அப்படினு எது வரைக்கும் இருக்கா 24 வரைக்கும் இருக்கு ஓகேவா அப்ப இது எப்படி எழுதிக்லாம் அப்படினா सो स्कोयर कुत्तरक स्कोयर बोलो 10 स्कोयर प्लस 11 स्कोयर प्लस 12 स्कोयर सो टिल
24th square வரைக்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலர் பேப்பர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக. அப்போ வந்து ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டைரெக்டாக கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. நம்ம முன்னாடி சம்மில் எழுதுகிற மாதிரி எப்படி எழுதுவோம், 1 square plus 2 square ஃபஸ்ட்டு வந்து நம்ம 24 வச்சுக்குவோம், கரெக்டாக. ஓகே, ஸோ இதுலேருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணுவோம், 1 square plus 2 square, ஸோ டில் 9 square. ஓகேங்களா, 10 square போட்டுறவங்க 9 square, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது, n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன், 2n+1 டிவைடட் பை 6. ஓகேவா, இது வந்து ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கிறேன். இங்கே என் என்னது, 24 இருக்குது, 24, அடுத்து 24 + 1 25, 24 × 2 வந்து 48, 48 + 1 வந்து 49 டிவைடட் பை 6. இந்த சைடு என்ன எழுதுவோம், 9 எழுதுவோம், கரெக்டாக. 9 9 + 1 10, 9 × 2 18, 18 + 1 19 டிவைடட் பை 6, அவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். அது 6 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும், கரெக்டாக. 5 4 20, 6 4 20, அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து 3 2 6, 5 2 10, இது 1 டைம் ஆகும். இது 3 3 9 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க, 25 × 4 வந்துட்டு 100 100 × 49 பண்ணிங்கன்னா 4900 வரும். ஸோ இதை பண்ணிங்கன்னா 5 3 15 15 × 9. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 285 கிடைக்கும். இப்போது இது ரெண்டு மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4615. ஓகேங்களா, இது ஸ்கொயர்ன்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஏரியா கேட்டிருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் அந்த சம்மு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எல்லா மாடலில் இருக்கிற சம்மே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கொஷின்ஸில் கேட்க மாட்டாங்க. அதனால் இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதிடலாம். தேங்க்யூ.